ஷலோம். பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். கிறிஸ்தவ இறையியல் நூல் அறிமுகத்திலே 20வது நூலாக ஆமோஸ் என்கிறதான விளக்க உரையை அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்வடைகிறேன். ஆமோஸ், இந்த ஆமோஸ் என்ற நூலை எழுதியவர் ரவரன் ஜேசுதாசன் ஜெயராஜ் அவர்கள். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் எம்டிஹெச் முடித்திருக்கிறார்கள், பிஹெச்டி முடித்திருக்கிறார். இங்கிலாந்தில் உள்ள ஷெஃபீல்டில் பிஹெச்டி முடித்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதியதான ஆமோஸ் எ கமெண்ட்ரி மிக அற்புதமான, எளிமையான, அனைவராலும் புரிந்து படித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறதான ஒரு விளக்க உரை. இந்த விளக்க உரையை நான் வாங்கும்பொழுது அதோடைய விலை வேறு, இப்பொழுது அதோடைய விலை வேறு. நான் வாங்கும்போது 65 ரூபாய், இப்பொழுது எவ்வளோ ரூபாய் என்று எனக்கு தெரியவில்லை. இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் இஎல்எஸ், இஎல்எஸ்ஸில் இந்த நூல் இன்னும் கிடைத்து கொண்டிருக்கதான் இருக்கிறது. இதை ரீப்ரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆமோஸ் நூலினுடைய கருத்தாக்கத்தை பத்தி பத்தியாக இவர்கள் வியாக்கியானித்திருக்கிறார்கள். எப்படி என்றால், பகுதி, பகுதியினுடைய அறிமுகம், பகுதியினுடைய விளக்கம், பகுதியினுடைய அறிதல். இப்போ ஒரு பகுதி எடுத்துட்டாங்கன்னா அந்த பகுதியை இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே. ஆதியாகமே வருது. ஆமோஸினுடைய அதிகாரம் 1, இந்த 1 அதிகாரத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். தெக்கோவா மெய்ப்பன் ஆமோஸ், இப்போ நான் காமிக்கிறேன். தெக்கோவா மெய்ப்பன் ஆமோஸ் பகுதி, பகுதினா வசனம். இப்போ 1 அதிகாரம் 1 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பகுதியினுடைய அறிமுகம், பகுதியினுடைய அறிமுகம், அறிமுகம் முடித்த பிற்பாடாக அந்த பகுதியினுடைய விளக்கம், பகுதியினுடைய விளக்கம் முடிந்த பிற்பாடு இந்த பகுதியை குறித்து அறிந்து கொள்ளுதல். இப்படி 3-4 பிரிவுகளாக கொடுப்பதினாலே ஒரு பகுதி அந்த வசனங்களையும் நாம் வாசிக்க முடியும், வசனத்தினுடைய அறிமுகத்தை பார்க்க முடியும், அதில் விளக்கத்தை பார்க்க முடியும், அதனுடைய அறிதலை அல்லது புரிந்து கொள்ளுதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆமோஸ் தீர்க்க தரிசன நூலுக்கு நல்ல ஒரு விளக்க உரை தமிழில் சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் இந்த நூலை நாம் பரிந்துரைக்க முடியும். நிச்சயமாக வாங்குங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் புரிந்து கொள்ளுதல், ஒருவேளை சில லிபரல் தியாலஜிஸ் உள்ள வர்ற மாதிரி இருந்தாலும் அது ஒன்றும் ரொம்பையும் அஃபெக்ட் ஆக்கிற மாதிரிலாம் இல்லை. பின்னாடி வந்து அவங்க பயன்படுத்தியதானே பிப்ளியோகிராஃபி, நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு நூல் என்று இருந்தால் அதோடைய பிப்ளியோகிராஃபி கட்டாயமாக இருக்க வேண்டும். பிப்ளியோகிராஃபி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக படித்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறேன். கிடைக்கும் இடம் இவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் இஎல்எஸ் மதுரை. இஎல்எஸ் வந்து மதுரையில் இல்லை, சிஎல்எஸ் மதுரையில் இருக்கிறது. சென்னையில் இருக்கிற இஎல்எஸ்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய அலைபேசி எண்கள் அல்லது வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஆர்டர் கொடுக்கலாம். காட் பிளஸ் யூ. ஷலோம். தேங்க்யூ.